ஹாய் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ ஒரு பாடம் படிக்கலாம். பாட தலைப்பு வந்து சொல். சொல்லுனா என்ன? வார்த்தை சொல்லலாம். சொல்லுனா என்ன? வார்த்தை. வார்த்தை சொல்லலாம், இல்லை வேர்டு சொல்லலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? ஒரு சொல் அப்படின்னா அது வார்த்தைன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு வேர்டுன்னு சொல்லலாம். இப்போ சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்தோ, ஒரு எழுத்து தனித்தோ, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள், இல்லைனா பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். நெக்ஸ்ட், சரி, இந்த சொல்லு எதுலெல்லாம் வரலாம்? இரு திணைகளில் வரலாம். இரு திணைகள்னா என்ன? உயர்திணை, அக்ரிணை. அடுத்தது, ஐந்து பால்களை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கலாம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இதை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கலாம். அடுத்தது, மூவகை இடங்கள். மூவகை இடங்கள்னா என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை, அந்த இடங்களாக குறிக்கிறதா கூட இருக்கலாம் அந்த சொற்கள். அடுத்தது, உலக வழக்கிலும் வரலாம், செய்யுள் வழக்கிலும் வரலாம். உலக வழக்குனா என்ன? இப்ப ஒரு வார்த்தை இருக்குன்னா இருக்குது அப்படின்னு இருக்குது. இத செய்யுள் வழக்கா சொன்னா இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதுல கூட சொல்லு வரலாம். அடுத்தது, வெளிப்படையா வரலாம், இல்லனா குறிப்பாக வரலாம். அப்ப சொல் என்றால் என்ன, அது எவ்வாறு வரலாம், இதை பத்தி பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது, மொழி எத்தனை வகைப்படும்? மொழி மொத்தம் மூன்று வகைப்படும். அவை தனி மொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி எத்தனை வகைப்படும், அவையாவை? மொழி மூன்று வகைப்படும். அவை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப தனிமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரணும். ஒரு சொல் தனித்து நின்று, இதுதான் சொல்லு. நான் சொல்லுனா ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு எழுத்து தனித்து வரலாம் அல்லது பல எழுத்துக்கள் வரலாம், ஆனா அது பொருளை தரணும், அதுதான் சொல்லு. அப்ப ஒரு சொல்லு தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்க மிஸ் கண்ணு, கண்ணன். நீங்க வேற எடுத்துக்காட்டு கூட இன்னும் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க. சரி, தொடர்மொழி என்றால் என்ன? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட, எத்தனை எழுத்து வேணாலும் இருக்கலாம், இரண்டு இருக்கலாம், இல்ல அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் எத்தனை, மூணு எழுத்து இருக்கலாம், நாலு இருக்கலாம், இல்ல ஆறு இருக்கலாம், அஞ்சு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து பொருள் தந்தா அது தொடர்மொழி எனப்படும். இங்க பாருங்க, கண்ணன் வந்தான், நாடகம் பார்த்தால், இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, பொதுமொழி என்றால் என்ன? நெக்ஸ்ட், பொதுமொழி. பொதுமொழி என்றால் என்ன? இங்க மிஸ் ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. எட்டு, எட்டுனா என்ன? நம்பரை குறிக்குது, எட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த எட்டே ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா எல் கூட்டல் தூ. எல்லுனா நம்ம முறுக்குக்கெல்லாம் முறுக்கு சுடும்போது, அம்மாவட்ட கேளுங்க, முறுக்கு சுடும்போது அதில் எள்ளு போடுவாங்க, கருப்பு கலரில் இருக்கும், அதுதான் எள்ளு. அப்போ தூனா உண்ணு, அப்போ எல்லை உண்ணு அப்படின்னு வரும். இப்போ இந்த எட்டுன்ற வார்த்தை சேர்ந்திருக்கும்போது ஒரு பொருளையும், பிரிஞ்சிருக்கும்போது எல்லை உண், எல்லை உண் அப்படின்ற பொருளையும் தருவதா இது பொதுமொழி எனப்படுகிறது. அடுத்ததுங்க பாரு, வேங்கை கூட பாருங்க. வேங்கை, வேங்கைனா ஒரு மரத்தை குறிக்கிறது, மரம், மரத்தை குறிக்கிறது. சேர்ந்து இருக்கும்போது மரத்தை குறிக்கிறது. அது தனியாக பிரிஞ்சிச்சுன்னா வேம் பிளஸ் கை, வேகின்ற கை எனவும் பொருள் தருகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன். பொதுமொழி என்றால் என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதுவே என்னது, பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தருமாயின் அது பொதுமொழி எனப்படும். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது, தொழிற்பெயர். தொழில், தொழில், தொழில் அப்படின்னா என்னன்னா ஒரு செயல் சொல்லலாம். அடுத்தது, ஒரு வேலை சொல்லலாம், இல்லைனா ஒரு வினை சொல்லலாம். வேலை சொல்லலாம், இல்லைனா ஒரு வினை சொல்லலாம். தொழில்னா ஒரு வேலை, வினை, இல்லைனா ஒரு செயல் சொல்லலாம். அப்போ ஒரு செயலை அல்லது தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நடத்தல், இது வச்சுக்கலாம். அடுத்தது, ஆடுதல் வச்சுக்கலாம், இல்லை பாடுதல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, படித்தல் வச்சுக்கலாம், இங்கே அடித்தல். அப்போ ஒரு செயலை அல்லது ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். சரி, இந்த தொழிற்பெயரை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நான்கு வகையாக பிரிக்கலாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன். அடிக்கடி அடிக்கடி தேர்வுக்கு வரக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். சரி, இப்ப முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன? இங்க பாருங்க, நட,
இதுதான் வினை அடின்னு சொல்லுவோம். இது நடன்றது ஒரு வினை, ஒரு வேலை, ஒரு செயல், ஒரு தொழில், இதுக்கு வினை அடி. இப்போ நடத்தல் அப்படின்றதுல இது நட வந்து என்னது வினை, வினை. இந்த வினை அடியோட இந்த தல்லுன்றது விகுதி. அப்போ இந்த வினை அடி கூட இந்த விகுதி சேர்வதால் இதுக்கு வினை அடி தொழில் பெயர் என்று பெயர். இதுவே இன்னும் இந்த ஒரே வினை அடி நிறைய விகுதிகளை பெற்று கூட வரலாம், நிறைய விகுதிகளை பெற்று கூட வரலாம், அதுவும் வரலாம். இப்போ நடல்னா நடத்தல், நடவாமை, இந்த மாதிரி கூட வரலாம். அப்ப எதிர்மறை பொருள்ல கூட வரலாம். நடவாமை அப்படின்னா இப்ப நடவாமை, நடனா வினையடி, இந்த நடவாமை அப்படின்னா அது எதிர்மறை, எதிர்மறை தொழிற்பெயர். அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர் நட கூட ஒரு விகுதி தள்ளுன்ற விகுதி சேர்ந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்ப நடவாமை இன்னொரு விகுதி வந்துச்சுன்னா இந்த ஆப்போசிட் எதிர்மறையா நடக்கிறதுனால இது எதிர்மறை தொழிற்பெயர் எனவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, முதல் நிலை தொழிற்பெயர். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, தட்டு. தட்டு அப்படின்னா என்ன, தட்டுதல் அர்த்தம். உரைனா என்ன, உரைத்தல்னு அர்த்தம். அடுத்தது அடினா என்ன, அடித்தல் அர்த்தம். இது வினை அடின்னு சொல்லலாம். இந்த வினை அடியே என்ன செய்தான், பொருளை தருகிறது. வினை அடியே அந்த தொழிலை குறிக்கிறது. அதனால இதுக்கு முதல் நிலை தொழிற்பெயர் என்று பெயர். நெக்ஸ்ட் பாருங்க, விகுதி பெறாமல் வெறுமனைன்னு முதல் நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர். விகுதி பெறாமல் அப்படின்னா இப்ப இங்க பாருங்க, இது கேடு சூடு. இப்ப சூடுன்னு இருக்குது. இந்த சூடுனா பொருள் என்ன, என்ன சொல்லுவோம், சுடு. அப்ப இது வினை அடி, இது தள்ளு விகுதி, அப்ப சுடுதல். அப்ப சூடுன்ற இந்த பெயர் என்ன இருக்குது, சுடுதல் என்ற தொழிலை குறிக்கிறது. அப்ப சூடுனுடைய முதல் நிலை தொழில் பெயர் என்னது, சுடு. இது இது திரிந்து வந்திருக்கிறதுனால சுடுன்ற வார்த்தை சூடுன்னு என திரிந்து வந்திருக்கிறதுனால இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த முதல் நிலை இந்த சுடுன்ற வார்த்தை சூடுன்னு என்னது திரிந்து வந்திருக்குது. அதனால இதுக்கு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று பெயர். நெக்ஸ்ட் பாருங்க, இது கூட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன். வினையாளனை பெயர், வினையாளனையின் பெயர் என்றால் என்ன. வினையாளனை பெயர் என்றால் இப்ப ஏற்கனவே படிச்சிட்டோம், தொழிற்பெயர் என்றால்னா தொழிலை குறிக்கும் பெயர், தொழில் பெயர்னு படிச்சோம் நம்ம. இப்ப வினையாளனையின் பெயர் என்றால் என்னன்னா, வினை செய்தவரை, வினை செய்தவரை, வினை செய்தவரனா தொழில் செய்தவரை குறிப்பது வினையாளனையின் பெயர் எனப்படும். இப்ப பாருங்க, படித்தல் அப்படின்னா தொழிலை குறிக்குது, படித்தல் அப்படின்னா என்ன குறிக்குது, தொழிலை குறிக்கிறது. இப்ப படித்தவர் அப்படின்னா அது என்னது, வினையாளனையும் பெயர். படித்தவர் அப்படின்னா அது என்னது, வினையாளனையும் பெயர். இது எந்தெந்த இடங்கள்ல வரும், மூன்று இடங்களில் வரும். மூன்று இடம்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூன்று இடங்களிலும் வரும், மூன்று காலங்கள் வரும். மூன்று காலங்கள்லாம் என்ன, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மூன்று காலங்களிலும் வரும். இப்போ ஒரு வார்த்தை பாருங்க, உண்டேனே, மூன்று இடங்கள், தன்மை, உண்டேனே நான், உண்டாங்கு, முன்னிலை, முன்னாடி குறிக்கிறவங்கள, உண்டானை, தூரத்தில் இருக்கிறவங்கள குறிக்கிறது. இந்த மாதிரி மூன்று என்னது இடங்களிலும் வரும், அடுத்தது மூன்று காலங்களிலும் வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நம்ம. வினையாளன பெருக்கும், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார், முடிஞ்சிருச்சு இறந்த காலம். இப்போ நாளைக்கு பாருங்க, நன்றாக பாடுபவனுக்கு பரிசு உண்டு, அது எதிர்காலம். உழுகின்றாரை போற்று, நிகழ்காலம். இந்த மூன்று காலத்தும் கூட இந்த வினையாளனின் பெயர் வரும். அடுத்தது பாருங்க, இப்போ தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன. தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கு உள்ள வேறுபாடு என்னன்னா, தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர், தொழிற்பெயர் நடத்தல்ன்ற தொழிலை குறிக்குது. தொழில் செய்தவரை குறிக்கிறது நடந்தவர். இப்போ நீங்கள் கூட இன்னும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, இப்ப சமைத்தல் அப்படின்னா தொழிலை குறிக்கிறது, சமைப்பவர்னா வினையாளனையும் பெயர். இப்ப படித்தல் அப்படின்னா தொழிலை குறிக்குது, படிப்பவர்னா வினையாளனையும் பெயர். நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர், நடப்பவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சில்ட்ரன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர், தொழில் செய்தவரை குறிக்கும் பெயர் வினையாளனையும் பெயர். இந்த தொழில் பெயர் காலம் காட்டாது. இப்ப வருதல், நடத்தல், ஆடுதல், பாடுதல் ஏதாவது காலம் காட்டுதா, காலம் காட்டவே கிடையாது. அடுத்தது வினையாளனையின் பெயர் வந்து காலம் காட்டும், வந்தவர் வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை காட்டும். இந்த ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் நம்ம, தொழில் பெயர் படர்க்க இடத்திற்கு மட்டும் உரியது, வினையாளனையின் பெயர் மூன்று இடத்திற்கும் உரியது. வினையாளனையின் பெயர் மூன்று இடத்திற்கும் உரியது, தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூன்று இடத்திற்கு உரியது. இப்போ நம்ம என்னெல்லாம் படித்தோம்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா, சொல்லுன்ற தலைப்பில் என்ன அது மொழி பார்த்தோம். மொழி எத்தனை வகைப்படும், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு, ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தந்தால் அது தனி
தனிமொழி. தொடர்மொழி என்றால் இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்து, இல்லைனா இரண்டு தனிமொழிகள் சேர்ந்து வந்து பொருள் தந்தா அது தொடர்மொழி எனப்படும். அடுத்தது பொதுமொழினா என்னான்னு பார்த்தோம். பொதுமொழினா எட்டுன்ற வார்த்தை சேர்ந்து நின்று ஒரு பொருள், எட்டுன்ற நம்பரையும் எண்ணையும். அதுவே பிரிஞ்சு வந்துச்சுன்னா எல் கூட்டல் தூ உன் எல் எல்லை உன் அப்படின்ற பொருளையும் தரதுனால அது பொதுமொழின்னு பார்த்தோம். அடுத்தது தொழிற்பெயரில் மொத்தம் நாலு பார்த்தோம், மொத்தம் நாலு பார்த்தோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர் இப்போ நடன்றது தள்ளு என்ற விகுதியை பெற்று வருகிறது. அடுத்தது நடன்றது இது என்னது நடவாமை, இந்த விகுதியை பெற்று வருகிறது. எதிர்மறை தொழிற்பெயருக்கு இந்த நடவாமை கூட நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். முதல் நிலை தொழிற்பெயர் தட்டு, தட்டுன்ற அந்த வினை அடியே அந்த தொழிலை குறிக்கிறது, அதுதான் முதல் நிலை. அந்த ஒரு வார்த்தையினுடைய முதல் நிலையே தொழிலை குறிக்கிறதுனால அது முதல் நிலை தொழிற்பெயர். இங்கே பாருங்க கெடு, கெடு இது முதல் நிலை. இந்த முதல் நிலை தெரிந்து தான் கேடு என தெரிந்து வந்துகிறது. இது இதுதான் சில்ற நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் ஒரு தடவை என்னென்ன பார்த்தோம்னு பார்க்கலாமா? நம்ம படித்த தலைப்பு என்னது, நம்ம படித்த தலைப்பு என்னது, சொல். சொல் என்றால் என்ன, ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாரு, இது இரு திணைகளில் வரலாம், அஞ்சு பாலில் வரலாம், உலக வழக்கில் வரலாம், இல்லை செயல் வழக்கிலும் வரலாம். நெக்ஸ்ட் பாருங்க, மொழி எத்தனை வகைப்படும், அவையாவை. மொழி மூன்று வகைப்படும், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி என்றால் என்ன, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தா அது தனிமொழி. தொடர்மொழி என்றால் என்ன, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்தா அது தொடர்மொழி எனப்படும். பொதுமொழி ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் சில்ட்ரன் இது, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று, அதாவது சேர்ந்து நின்று ஒரு பொருள் அடுத்தது பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தருவது பொதுமொழி எனப்படும். அடுத்தது இன்னும் சரி தொழிற்பெயர், இதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். தல் 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 தல்னு வந்துச்சுன்னா அது என்னன்னு வச்சுக்கலாம், சுருக்கமாக தொழிற்பெயர்னு வச்சுக்கலாம். இது வினை, வினை வினை வந்து வினை அடிகள் என்னது விகுதிகளை பெற்று வருது. தல் இது காலம் என்னது காட்டாது, தொழிற்பெயர் காலம் காட்டாது. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த தொழிற்பெயரை நான்கு வகைப்படுத்தலான்னு படித்தோம் நம்ம, தொழிற்பெயரை நான்கு வகைப்படுத்தலான்னு படித்தோம் நம்ம. அடுத்தது வினை, வினை அடியுடன் விகுதி சேர்வதால் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு படித்தோம் நம்ம. அது எதிர்மறை பொருளில் வந்தால் எதிர்மறை தொழிற்பெயர்னு படித்தோம். முதல் நிலையே தொழிற்பெயராக வந்துச்சுன்னா அது முதல் நிலை தொழிற்பெயர்னு படித்தோம். அடுத்தது முதல் நிலை திரிந்து விகுதி பெறாமல் வெறும் இந்த பாருங்க கெடு, இது முதல் நிலை. இந்த முதல் நிலை தொழிற்பெயர் திரிந்து கேடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னு படித்தோம் நம்ம. அடுத்தது வினையாளனை பெயர் படித்தோம். வினை செய்தவரை குறிப்பது வினையாளனை பெயர்னு படித்தோம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளும் படித்தோம் நம்ம, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளும் படித்தோம். கடைசியில் என்ன எல்லாம் படித்தோம்னு சொல்கிறத ரீகலெக்ட் பண்ணோம். ஓகே சில்ட்ரன், எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதான்? சரி, நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க, படிங்க, ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க. ஓகே, பை சில்ட்ரன்.